சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயம் வந்து பரவலாக நடந்துட்டு இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம்னால எல்லாருக்குமே வந்து தெரிய வந்துச்சுன்னே சொல்லலாம் திரையுலகில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயம் வந்து பரவலாக வந்தால் காணப்படுது அதிலும் தற்போது ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் கூறும் அளவிற்கு மிகவும் மோசமாக வந்து நம்ம நிலம மாறிடுச்சுன்னு தான் சொன்னாங்க அந்த அளவுக்கு திரையுலகில் நாளுக்கு நாள் பாலியல் புகார்கள் வந்து அதிகரிச்சுட்டே வருது இந்த நிலையில் பிரபல நடிகை ஒருத்தவங்க வந்து பட வாய்ப்புக்காக ஹீரோவுடன் படுக்க சொன்னதாக புகார் அளிச்சிருக்காங்க அந்த விஷயம் வந்து பயங்கரமான அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அந்த வேறு யாரும் இல்லை தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா என் சுவாச காற்று நரசிம்மா நெஞ்சி உள்ளிட்ட பல படங்கள் நடித்த இஷா கோபிகர் தான் இவங்க தமிழில் மட்டும் நம்ம தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் நடிச்சிருக்காங்க இஷா தற்போது நீண்ட இளைவெளுக்கு பிறகு வந்து நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள அயலாந்து படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில் திரையுலகில் நடக்கும் அஜெஸ்மெண்ட் குறித்து இஷா கோபிகர் கூறியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் பட வாய்ப்புக்காக அட்ஜஸ்மெண்ட் செய்யக்கூடிய நிறைய பேர் வந்து வற்புறுத்துற நிலமை இருக்குதுன்னே சொல்லியிருக்காங்க ஒரு படத்தில் நான் நடிக்க ஒப்பந்தமான சமயத்தில் பிரபல தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்து ஹீரோவின் பெயரை சொல்லி அவர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சொன்னாங்களாம் நான் அந்த நடிகருக்கே ஃபோன் செஞ்சு அவர் என்னை தனியாக சந்திக்கும்படி அவங்க கூப்பிட்டுருக்காங்க நான் மறுத்துட்டேன் இல்லை நான் பண்ண முடியாதுங்க அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டு உடனடியாக தயாரிப்பு படம்னு சென்று நான் நடிக்கவே நடிக்க தான் வந்திருக்கேன் இந்த மாதிரி விஷயத்துலாம் நான் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே போல்டாக பேசினால அந்த படத்துலேருந்தே அவங்கள தூக்கிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் பட பல பட வாய்ப்புகள் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயத்தினால அவங்க இழந்திருக்காங்கன்றத ரொம்பவே போல்டாக சொல்லியிருக்காங்க இவங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இவங்கன்னு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நடிகையுமே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம் தயாரிப்பாளர் ஹீரோலாம் தாண்டி டேரெக்டர்லேருந்து நிறைய பேர் வந்து அஜஸ்ட்மெண்ட் விஷயங்களை வந்து ரொம்பவே கராராக இருப்பாங்கன்னே சொல்லலாம் இது வந்து பல்வேறு இடங்களில் நடந்தாலுமே நிறைய விஷயங்கள் வெளியே தெரியாது ஏன்னா சான்ஸுக்காக ட்ரை பண்ணுற எல்லா ஹீரோயின்களுமே வந்து இதை பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டாங்கன்னே சொல்லலாம் ஆனால் ஒரு சில பேர் வந்து திறமைய மட்டுமே நம்பி சினிமா துறைக்கு வந்திருப்பாங்க அவங்க நார்மலாக ஒரு ஐட்டம் டான்ஸில் ஆடுறதுக்கே வந்து பயங்கரமாக வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஐ மீன் எப்படி சொல்கிறது நம்ம வந்து இதுக்கப்புறம் அது மேலே ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டுக்கோப்பாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம்னே சொல்லலாம் இவங்களை தாண்டி பல நடிகைகள் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அவங்களாம் வெளியில் சொல்ல அப்படின்றத வந்து நிதர்சனமான உண்மையினே சொல்லலாம் இந்த விதத்தில் வந்து இவங்க போல்டாக இந்த மாதிரி வெளியிட்ட விஷயம் வந்து ரசிகர்கள் மத்தியிலும் சரி தமிழ் சினிமா வட்டாரங்களிலும் சரி பயங்கரமான பரபரப்பை ஏற்படுத்துறீங்க சொல்லலாம் இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்